லியோ ஆடியோ விழா தடை. உதயநிதிக்கு விஜய் என்ன பிரச்சனை? தளபதி விஜய் மாதிரி ஒரு ஆளுமை உள்ள நபரை நேரு ஸ்டேடியம் போன்ற இடத்தில் அடைக்க முடியாது. 5000 இருக்கைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் 4000 இருக்கைகள் ரசிகர்களுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் மீதி இருக்கும் 1000 விஐபிகளுக்கு கொடுக்க வேண்டும். இதனால் எனக்கு பாஸ் வேண்டும் என்று அனைவரும் கேட்கின்றனர். வாரிசு இசை வெளியீட்டு விழாவில் பெரிய பிரச்சனை ஆனது. அந்த இடத்தில் நிற்கக்கூட முடியாத அளவிற்கு கூட்டம் கூடியது. 30ஆம் தேதி இசை வெளியீட்டு விழா நடத்தலாம் என்று முடிவு பண்ணிய பிறகு காவல்துறையிடம் ஆலோசனை நடத்துகின்றார்கள். அவர்கள் 6000 பேருக்கு மட்டும்தான் பாஸ் கொடுக்க வேண்டும், ரஹ்மான் இசை வெளியீட்டு விழாவில் நடந்தது போல நடக்க கூடாது, இதில் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை என்றும் காவல்துறை தெரிவித்து விட்டது. அப்படியே நடத்தினால் அதிஜய் மற்றும் படத்தை பாதிக்கும் என்று இதனால் இந்த நிகழ்வை ரத்து செய்து விடலாம் என்றும் முடிவு செய்து ரத்து செய்தார்கள். இதுதான் நடந்ததே தவிர இதில் அரசியலோ அரசியல் அழுத்தமோ ரெட் ஜெயண்டோ உதயநிதிக்கும் யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரெட் ஜெயண்ட் முன்னாடியே சொல்லவிட்டது எங்களுக்கு லியோவிற்கு சம்பந்தம் இல்லை. ஒரு சிலர் ஏற்கனவே ஆதங்கத்தில் இருக்கும் ரசிகர்களிடம் எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல இதனால் நடக்கலாம் அதனால் நடக்கவில்லை என்று தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றனர்.